ஹாய் எவ்ரிபடி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பலத்தையோ வயதையோ கணக்கிட்டால் இந்தமாரி நிறைய சர்ப்ரைஸ்களை தலைவர் வழங்குவார். தர்பார் படப்பிடிப்பில் நடந்த உண்மை சம்பவம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. நம்மளுடைய புதிய சேனலான சமுத்திர உலகம் சேனலுக்கும் நீங்கள் பார்க்கணும்னா, ஏன்னா இந்த சமுத்திர உலகம் அப்படின்றது கடல் மற்றும் கப்பல். கப்பலை நீங்கள் தூரத்தில் இருந்தால் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கப்பலை கண் முன்னே கொண்டு போய் காட்ட போகிறோம். அங்கே நடக்கிற நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நேரடியாக காண்பிக்கத்தான் இந்த சேனல். யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சேனலுடைய லிங்க்கை இணைக்கிறேன். நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். தர்பார் படத்தில் நடந்த உண்மை சம்பவம் இப்போது இங்கே வெளியே இருக்குது. இதை பாருங்கள், ஆர்டிக்கல் இணைச்சிருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தர்பார் படம் நடிச்சிருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்போ அரசியலுக்கு வரேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த படத்துடைய வசூல் மற்றும் எல்லாத்தையும் அவங்க முடக்கி படம் ஃப்ளாப்னே கூவ ஆரம்பித்தாங்க. காசு கொடுத்து கூவ வச்சாங்க ஒரு அரசியல் கட்சி, எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் மீறி அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் 37 கோடி, வெளியில் 100 கோடிக்கு மேலே முதல் நாளே வசூல் பண்ணிச்சு அப்படின்ற தகவல் எல்லாமே வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த படம் 300 கோடி, 375 கோடிக்கு மேலே வசூல் பண்ணதாக அந்த படத்துடைய நடித்த அந்த சுனில் ஷெட்டி அவர்களே அறிவித்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ரஜினி சார் ஒரு இரும்பு சேரை தூக்கி வீசணும், அது போன்ற ஒரு காட்சி. அந்த காட்சிக்கான லைட்டிங்கை முடித்து விட்டோம். ரஜினி சார் அவரது வேனிலிருந்து ஷார்ட்டுக்கு ரெடி என்று அவரை கூப்பிடுவதற்கு முன்பு அந்த சேரை நான் தூக்கி பார்க்க அந்த உடனே நான் ஷாக் ஆகிட்டேன். அவ்வளோ செம்ம வெயிட் அந்த சேர். உதவியாளரோ தலைவரை பார்க்க கூப்பிட ஆல்ரெடி வேனுக்கு போயிட்டார். ஆல்ரெடி இவங்க சின்ன ஒரு இதோட வெயிட் கம்மியான சேரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முயற்சித்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த லைட் லெஸ் சேர் கிடைக்கல. அதாவது அந்த ஷார்ட்டை உடனே அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணிச்சு. அந்த ஷார்ட்டை ரெண்டு ஷார்ட்டாக எடுப்போம், ஒன்று தலைவர் வந்து தூக்கி வீசுகிற போலவும் இன்னொன்று பறக்கிற போலவும் அப்படி எடுத்துடலாம், ரெண்டாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. தலைவரும் வேன்லேருந்து ஷார்ட்டுக்கு ரெடி ஆக்கி வந்துட்டாங்க. உடனே தலைவர் கேட்குறாங்க என்ன ஷார்ட்டுன்னு, அவங்க விலகியிருக்காங்க. தலைவர் கேட்டிருக்காரு கூலாக, இந்த சேரை எங்கே தூக்கி எறியணும், கேமராவுக்கு முன்னாடி போய் விழுணும் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே அவரும் வந்து ஒன்றுமே பேசலை, எடுத்தார் சேரை தூக்கி அவங்க சொன்ன போலே கேமராவுக்கு முன்னே போய் அந்த சேர் விழுந்தது. அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு இணைக்கிறேன், அது இல்லாமல் அந்த ஃபோட்டோஸையும் இப்போ இணைக்கிறேன், பாருங்கள். பாருங்கள், தலைவர் சேரை எடுத்து அந்த இரும்பு சேரு எங்கே எறியணும் அப்படின்னு கேட்டு கேமராவுக்கு முன்னே என்ன ஒன்று, கேமராவுக்கு முன்னே கரெக்டாக போய் ஒரு இன்ச்சு கூட அங்கேயும் எங்கேயும் போகலை, கரெக்டாக மைனூட்டாக போய் விழுந்துட்டாங்க கேமராவுக்கு முன்னே. எப்படி ஒரு அற்புதமான ஒரு தலைவருடைய அந்த ஈயம் பார்த்திங்கன்னா, அந்த குறி வச்சு குறி தப்பாதுன்னு சொல்லுவாங்க, அந்தமாரி தலைவருடைய குறி அருமையாக போய் விழுந்திருக்கிறதா சொல்லி ஆச்சரியப்பட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தவங்க எல்லாருமே வியந்து போயிட்டாங்களாம், என்னப்பா இது, இவருடைய வயசு என்ன, இவருடைய என்ன வேகம், ஒன்றும் குறையவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பேட்டி கொடுத்தவர் யாருன்னு தெரியல. உங்களுக்கு யாருனா தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் குறிப்பிடுங்க. ஏன்னா இதில் வந்து அந்த ஆர்டிக்கலில் அவர் பேர் இல்லை, சின்னதாக தான் இருக்குது ஆர்டிக்கல். இதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும், இதை டீப்பாக நான் போய் சர்ச் பண்ணல. ஏன்னா இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை உடனே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அதனால் உங்களுக்கு இந்த பேட்டி யார் கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கமாண்டை சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைவர் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பலத்தையோ வயதையோ கணக்கிட்டால் நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் இந்த மாதிரி வழங்குவார் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், தலைவருடைய அந்த பலத்தையோ வயதையோ யாராவது கணக்கிட்டால் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் கொடுப்பார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நித்தியடியாக இந்த ஆர்டிக்கலை முடிச்சிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை வழங்கியவருக்கு கண்டிப்பாக தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு, உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவு போல சமுத்திர உலகம் சேனலுக்கும் கொடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.